சத்யதேவி சுவாமிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த விழாவை ஏற்பாடு செய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இது. கலைஞரை வாழ்க்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட முயற்சி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் பரிசு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஒரு குறும்பட விமர்சகன், நிறைய குறும்படங்கள் பார்த்து விமர்சனம் செய்திருக்கிறேன். சிறந்த குறும்பட விமர்சகர் என்று பட்டம் பெற்றிருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், எப்பொழுது பார்த்தாலும் குறும்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த குறும்படம் என்பது அந்த காலத்துல கல்யாணத்துல வந்து போட்டோ எடுப்பாங்க, போட்டோகிராஃபர் வச்சு ப்ரொஃபஷனல் எல்லாரும் வீட்டுல இருக்கணும்னா ஒரு கேமரா வச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப எல்லாரும் குறும்படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா அதுல என்னன்னா, அந்த குறும்படத்தை எடுத்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு தியேட்டர்ல போட்டு சொந்தங்களையும் நண்பர்களையும் கூட்டி வச்சு காமிக்கிறதோட முடிஞ்சு போகுது. ஒரு சில படங்கள் தான் இந்த மாதிரி அவார்டுக்கு போகுது, ஆயிரக்கணக்கில் படம் எடுக்கிறாங்க. எல்லாம் நஷ்டத்துலதான் இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு ஒரு பதிவு செய்ய விரும்புகிற அரசாங்கத்துக்கு என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னிருந்தே நீங்க பாத்துருப்பீங்க, சினிமாவில போடும்போது முதல்ல வந்து ஐஎன் இந்தியன் நியூஸ் ரிவ்யூன்னு சொல்லிட்டு அதுக்கு சேர்த்துதான் நீங்க பணம் கட்டுறீங்க. அதை வச்சு நியூஸ் ரிவ்யூ இருக்கும், இல்லைன்னா பிலிம் ரிவிஷன் ஏதாவது ஒரு இதை பத்தி ஒரு மேட்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணணும், இப்ப வெறும் படம் மட்டும் போடுறாங்க, அது கண்டிப்பா கட்டாயமாக்கி இந்த குறும்படங்களை நல்ல படங்களை அரசாங்கம் வாங்கணும். அவர் என்ன ஒரு குடும்பம் எங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவிச்சிருப்பாங்க, அதை வாங்கினா அட்லீஸ்ட் நஷ்டம் இல்லாமல் இருக்கும். அவருடைய மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரும். இதை கட்டாயமாக்கி நல்ல படங்களை எடுத்து அலாங் வித் தி ஃபிலிம், இந்த படங்களோட தமிழ் படம் கூட முதல்ல நியூஸ் ரிவ்யூ கொடுக்கறது விட்டுறாங்க. இப்ப இந்த குடும்பட விஷயத்தை கொடுத்தா எல்லாருக்கும் ரீச் ஆகும். அதர்வைஸ் நம்ம இந்த மாதிரி பார்க்கறதோட சரி வேற யாரும் பார்க்க முடியறதில்லை. இது ஒரு பதிவா எடுத்துட்டு குறும்பட தயாரிப்பாளர்லாம் அரசாங்கத்தை மீட் பண்ணி நல்ல படங்களை தேர்வு பண்ணி மெசேஜ் உள்ள நாட்டுக்கு உதவி உபயோகமாகக்கூடிய படங்களை வந்து சினிமாவோட கட்டாயமா முதல்ல போடணும்னு கண்டிப்பா அது பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இரண்டாவது, இப்படி எல்லாம் பிரசனம் பேசியிருக்காங்க, இவங்க எல்லாம் நாடகத்திலிருந்து முன் காலத்துல வந்து அவங்க எல்லாம் நாடகத்திலிருந்து தான் சினிமா பண்ணாங்க, நாடக நடிகர்கள் தான் சினிமாவை நிலையத்துக்கு நிறுத்தி வச்சாங்க. எந்த நடிகர்கள் எடுத்தனாலும் நாடகத்திலிருந்து வந்தவங்க தான், பிரசனம் பேசி நடிக்கிறவர்கள் தான் நடிகர்கள். இப்போது நடிப்பவர்கள்லாம் நடிகர்கள் அல்ல. நடிகர்களுக்கு பரிசு, நடிகைக்கு பரிசு என்று கொடுப்பது திட்டத்தை மாற்ற வேண்டும். பிராண்டிங்ல வந்து யாரோ சொல்லி யாரோ டப்பிங் கொடுத்து உயிர் கொடுத்து அந்த வசனத்தை நடிக்க வச்சதுனால அவங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தானே பேசி நடித்து அங்க தன்னுடைய அங்க எதிரைய அசைவுகளை காண்பித்து பாடி லாங்குவேஜ் இது பண்ணி உணர்ச்சி வசப்பட்டு பேசி நடிக்கவங்க தான் நடிகன். நடிகர்கள் சொல்லக்கூடாது அவார்டு கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான, யாருமே இப்ப நடிக்கிறது யாரும் நல்லா சினிமாவில வரதுக்கே பயப்படுவாங்க, எல்லாம் வைக்கப்படுவாங்க. இப்போ நான் தலையை காட்டணும் சீன்ல அது டிவி வந்தப்புறம் அது மாதிரி ஆகி போச்சு. டிவியில என்னன்னா ஓபனா டைரக்டா பேசுறேன்னு சொன்னா, இல்ல சார் நீங்க அப்படியே சொல்லுங்க சார், நீங்க உடைய எபிசோடு இருக்கணும் இவ்வளவு இருக்கணும் இந்த சீனுக்குள்ளே, அவங்க வந்து அவங்களே வந்து நடிகர்களை பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சனம் பேசுறவங்கள நடிக்க தேர்ந்தெடுத்து நல்ல படங்களை உருவாக்கணும். அதுதான் எனக்கு கோரிக்கை. நாடகங்களை எல்லாரும் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற டைரக்டர் டிஎஃப்டி முடிச்சுட்டு வந்துட்டு யாருக்குமே நடிக்க தெரியாது, முதல்ல ஒத்தருக்கும் நடிக்க தெரியாது, தியரிட்டிகள் தான். நாடகங்களை போய் பார்க்கட்டும். இப்ப இந்த மாசம் April 22 மே மாசம் 3 வரும் 12 போட்டி நாடக விழா, இது வந்து 18 வருஷமும் நடந்துட்டு இருக்கு. 30 நாடகங்கள் இதுல அந்த நாடகங்களை வந்து டைரக்டர்ஸ் பார்க்கணும், பார்த்துட்டு நல்ல நடிகர் தேர்வு செய்யணும். எங்க அப்பா ஒரு டைரக்டர், கர்ணன் படத்துக்கு அவர் தான் திரைக்கதை, சிவாஜி கணேசன் கர்ணனுக்கு. அவர் வந்து 1960 44 நாடகங்கள் பார்த்து போட்டியில கலந்துருந்தவங்க 44 குழுக்கள், அதுக்கு ரிவ்யூ பண்ணி வச்சிருக்க அதுக்கிட்ட இன்னும் ஃபைல் இருக்கு. அது எழுதியிருப்பார் நாகேஷை பத்தி, மேஜர் சுந்தரராஜன், வீரராகவன் இவங்க பத்தி எல்லாம் எழுதியிருப்பார். மிகச்சிறந்த குணச்சேர்த்த நடிகர்கள், தாயி தண்டபாணி என்ற பாத்திரத்தில் நடித்த இவர் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக சினிமா உலகத்துக்கு தான் போயிடலாம்னு எழுதியிருக்காரு. என்கிட்ட இருக்கிறது அது 2 வருஷம் கழிச்சு தாய் நாகேஸ்வரன் கையில் அவர் வந்தார். அந்த மாதிரி நடிகர்களை வந்து டைரக்டர்ஸ் போய் பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். என்னுடைய முக்கியமான வேண்டுகோள், எல்லா டைரக்டர்ஸும் நாடகங்களை டைமிங் கிடைக்கும் போய் பார்த்து நல்ல நடிகர்களை தேர்வு செய்து நல்ல படங்கள் எடுங்க.
நாலு ஷோ அஞ்சு ஷோ போதுங்க. இப்ப நேற்று வந்து வசந்த மாளிகை இது டிஜிட்டலுடைய இது போட்டாங்க, அது எப்படி எப்படி உடம்பு 100 தேட்டர்ல கொண்டு போக போறாங்க. கர்ணன் ஓடின போது எப்படி ஓடிச்சு, 150 நாள் ஓடிச்சு, தின்னும் ஓடிட்டு இருக்கு. இப்ப கூட வந்து இதுல போர்வெல் போட்டாங்க நல்ல நாளைக்கு. அந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கணும், நல்ல படங்கள் நல்ல மெசேஜ் கொடுத்தா எல்லாரும் பார்ப்பாங்க. 4 ஷோ 5 ஷோ 3 ஷோ தயவுசெய்து இந்த மாதிரி படங்கள் எடுத்து அவர் ப்ரொடியூசர் வருத்தப்பட்டாரு. அது ரொம்ப நியாயமான வருத்தம். அது அதை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு படத்தை ஒரு நல்ல உண்மையான தொழிலாக இது பண்ணி தெய்வ பக்தியோட இதை நடத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நன்றி.